ஹலோ அஞ்சலி பிரபாகரன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அப்புறம் முக்கியமாக இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே. சித்திரை ஒன்று இந்த வருடம் வந்து தமிழ் வருடம் எல்லாருக்குமே சிறப்பாக அமையணும்னு வேண்டிக்கிறோம். எங்களுக்கும் சிறப்பாக அமையணும், நீங்களும் வேண்டிக்கங்க. அப்படியே வேண்டிக்கிட்டே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. அதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் இந்த ஆண்டு எங்களுக்கும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லாயிருக்கும். எந்திரிச்ச உடனே ஒருத்தன் உட்காந்துருந்தான், இன்னைக்கு எனக்கு பிறந்த நாளாச்சு, ஏன் மாமா இவ்வளோ நேரமாக நீ தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியே நிற்கேன். எஸ், இன்னைக்கு நம்ம ஆதியந்தன், அதாவது என்னோட மச்சான் அஞ்சலியோட தம்பி, அவனுக்கு இன்னைக்கு பிறந்த நாளாம். அதனால அவனுக்கு வந்து எதனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அவங்க அக்காவும் நானும் உட்காந்துருக்கோம். ரெண்டுமே பிடிச்சிருக்கு, அதுக்குள்ள ரெண்டு வாங்கி கொடுக்க முடியும். பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிக்கும். எஃபி கேக்ஸில் வந்துட்டு அழகாக கேக் வந்து அவன் ஓகேஜி சாக்கோ டோஃபியா, அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாக்கோ டோஃபியா வாங்கியாச்சு. எஃபி கேக்குன்னு சொன்னால் போதும், வந்துடுவோம். நாங்கள் அஞ்சு பேர் தான், அதனால ஹாஃப் கேஜி மட்டும் வாங்கிட்டு அழகாக சாப்பிடுவோம். ஒரு வாட்ச் வாங்கிட்டேன், நீ வாங்க சொன்னதெல்லாம் வாங்கிட்டேன். பண்ணிருக்கோம்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆமா, பண்ணிருக்கோம்னு மூக்குலயே குத்திட்டு. இது என்ன குட்டி குண்டோட உச்சாங்க நினைச்சிடாதீங்க, எவ்வளவு நனைஞ்சு போய் கிடக்குதுக்குன்ட்டு. அங்க இருந்து தளபதி விஜய் மாதிரி ஓட்டிட்டு வந்திருக்கேங்க சைக்கிள. ஆமா, அவனுக்கு நான் சர்ப்ரைஸா ஒரு சைக்கிள் வாங்கி வச்சிருக்கேன். இது அவனுக்கு தெரியக்கூடாதுனால பார்க்ல உட்கார வச்சுட்டு வந்திருக்கோம் இல்லையா. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற ரெண்டு பேர் வந்திருக்கானுங்க, மத்தியானம் அவங்க டீச்சர் வேற வந்தாங்க. டீச்சர் வந்தாங்க, அவங்க சடனா இருந்தனால பாவம் எங்களால சாப்பாடு கொடுக்க முடியலையேங்கிற மன வருத்தம் மட்டும் எங்களுக்குள்ள ஆழ்ந்து சூழ்நிலை. சைக்கிள் ஓட்டிட்டு இருந்த ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு நாலு வருஷம் கழிச்சு சைக்கிள் ஓட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது, சைக்கிள் நாலு வருஷம் கழிச்சு ஓட்டுறேன், அதனால அப்படி இருக்கு. சோ அப்படியே இந்த பக்கம் வாடா வென்சை. மச்சானுக்காக அந்த பாசத்துக்காக வந்து இவ்வளவு பண்ணி ஏத்து இழுக்க வந்து வேலை பார்த்திருக்கான். நான் வந்து ஆதி வந்து எப்படி பாத்துட்டு சர்ப்ரைஸ் ஆகுறான் அப்படின்னு சொல்றது நம்ம நினைச்சு அப்படிங்கறத நம்ம பாப்போம். வழக்கம் போலதான், வேற யாரு, ஜாரா ஈவென்ட்ஸ். எஸ், ஜாரா ஈவென்ட்ஸ்ல இருந்து வந்து அழகா இந்த பெட்ரூம் மச்சான் பத்துக்கு பத்து கூட இருக்காது, பட் அதுல வந்து சூப்பரா பண்ணி கொடுறான். ஆல்ரெடி அவனோட பெட் அதுன்னு கிடக்கும், ஆனா நீ அந்த ரூம் சூப்பரா பண்ணி கொடு மச்சான் அப்படின்னு அழகா பண்ணிட்டான். இந்த ரூம்குள்ள அவ்வளவு அழகா பண்ணி கொடுத்த ஜாரா ஈவென்ட்ஸ். கண்டிப்பா இது அவனுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். ஆதிக்கு அவனோட ரெஸ்பான்ஸ் பாப்போமா. இப்ப தலைவனுக்கு போன் போட போறோம், போன் எங்க இருக்கு, இங்க இருக்காது, போய் எடுத்துட்டு வா. போய் வச்சுக்கிட்டு மேய்க்கிறதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, ஒண்ணும் பண்ண முடியாது. வெரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் கை. ஒரு அக்கா காரி போன் பண்றா, எவ்வளவு நேரமா ரிங் போட்டு இருக்க மாட்டறான், அதனால எடுக்க மாட்டறான். வீட்டுக்கு வா. ஊர் சுத்தி பையன், ஊர் சுத்தி பையன்.
எனக்கு கவனிக்கல அவன். மாமனுக்கு மரியாதை கொடுக்காம அவனால ஒரு நாள் கூட ஒரு நொடி கூட இருக்க முடியாது. என்ன சொல்றாங்க பாருங்க. சரி அவன் வரங்க இந்த கேக் எடுத்துங்க, வச்சு செட் பண்ணிடு வாங்கடா. எல்லா பர்த்டேக்குமே வந்து நான் வந்து அவனுக்கு கேக் வாங்கினா ஹாப்பி பர்த்டே லில்லி புட்டு தான் போடுவேன். சின்ன லைட்டிங் நல்லா இருக்கும். அப்படியா? சின்ன வயசுல இருந்து எங்க அப்பாவுக்கு வந்து இவன் லில்லி புட்டு லில்லி புட்டுன்னு கூப்பிடுறதுதான் பிடிக்கும். அவன் அப்பதான் கூப்பிட்டு பாரு, குழந்தைய குட்டியா இருப்பான்ல சார் அப்போ, அதனால அப்பல இருந்தே வந்து லில்லி புட்டு தான் போட்டு வாங்குவோம். இந்த மாதிரி நான் சொல்லவே இல்ல பிரபா கிட்ட இந்த மாதிரி போடுன்னு சொல்லிட்டு அவனே போட்டு வாங்கிட்டு வந்துட்டான். என் ஆசை எல்லா பர்த்டேக்கும் எல்லாத்துலயும் லில்லி போட்டு தான் போடுவாங்க. இப்ப மட்டும் என்ன லொல்லி போட்டு வந்துருச்சு வந்துருச்சு. ஐயோ இரு இரு இரு, திறக்காத திறக்காத, ஆள் இல்லைன்னு சொல்லிடு. ரெண்டு போதும் இல்ல, பத்தி பட்டி போய் என்கிட்ட கேக்குற பாத்தியா? என்கிட்ட இல்ல, பால்கனில வச்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இந்த விளக்கேத்துறதுக்கு அப்புறம் அது என்ன, அது கோயிலுக்கு போறது. கோயிலுக்கு போறதுக்கு சனிக்கிழமை ஆனா சிவன் கோயிலுக்கு போவேன், விளக்கு போடுவேன். அதனால என்ன கேட்கணும், பால் பாக்கெட் போடுற மாதிரில பேசுறீங்க? இப்பயே கணிச்சிருப்பான் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா. இவ்வளவு நேரம் ஆச்சு போன் போ, காலிங்கல் அடிச்சு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு வரலான்ட்டு. வாங்கிட்டு வா, லைட் ஆஃப் பண்ணிடலாமா? கூட்டாப்பா இந்த லைட் ஆஃப் பண்ணி. Happy birthday to you. Happy birthday to you. என்னடா படுத்துட்டே? வீடியோ எடுக்க சொன்னீங்களே. நான் ஃபுல் வித்தே இருக்கேன். Thank you mama. பிரியா, நான் பாட்டு பாடி கிளாப் பண்ணாதானே மாமா? ஏன் இவர் பெரிய இசைஞானிங்களே ராஜா. இசை குடும்பம் பாட்டு பாடி ஊதுனாதான் அழைப்பாரு. சரி பாடி, பாட்டு பாடி கிளாப் பண்ணாதானே காட்டிடுவோம். சரி வா. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Aadhi. Hey, day to you. Uy, uy. Mokala gootu mara. Mokala gootu. Mokala gootu. Yeah, yeah. Mama ba. Oote. Mama gootu. Oote. Oote, akke oote. Hey. Ootra. Ootra. Aayiram jannal veedu. இது அன்பு வாழும் கூடு. பிரசிடண்டா வாட்டு பண்ணலடா, அது நீதானா? ஆமா ஆமா. थैंक यू. உன் பேர் தம்பி? தம்பி உன் பேர் என்ன? ரக்ஷன். ரக்ஷனா? ரக்ஷனா. ரக்ஷாந்த். 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 அதே பேரேடா. நாடா அது. ஏய் 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 படிக்கிற பையனுக்கு எதுக்குடா ஹெட்செட்? நீ என்ன மூக்குல கேட்டிட்டு இருக்கல? ஏய் அவன் 24 மணி நேரம் ஹெட்செட் போட்டுட்டு அவசரப்பட்டு வாங்கி அவசரப்பட்டு குமார் எனக்கு வந்து அழகான ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப வராது, நான் துடைக்கல அழுக்காத. இந்த வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணலாம். தேங்க் யூ. கிஃப்ட் கொடுத்துறேன். நல்லா இருக்கே. யா ஹாப்பி மாமா. சிறப்பு. இது வந்து உங்க அக்கா வர கிஃப்ட். என்ன இது? சைக்கிள் கூட்டிட்டு வந்தா. வீட்ல கூட சைக்கிள் இல்லாம அப்படியே வாங்க எல்லாரும் போவோம். ஆமா வாங்க. கம் ஆன். வாங்க வாங்க கம் ஆன். எல்லாரும் நாம பின்னாடி வாங்க. கம் ஆன் போஸ். அப்படியே பின்னாடி எடுத்துட்டு வாங்க. அப்ப ஹாஸ்பிடல் வர சொன்னா போய்யா. இல்ல எனக்கு புரியல, எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாச்சு, ஏன் ஓரமாக நிற்கிற? என்னத்த மறைக்கிற? என்ன கிஃப்ட்டு பாருங்க. என்ன அப்படி என்ன வச்சிருக்கான் தெரியல, ரொம்ப நேரமாக ஓரமாக நிற்கிறான். சரி பார்ப்போம். ஏய் என்ன புரியல, ஒன்றும் கொடுத்துரு. கொடுத்துடலாம். என்னடா நீ இவ்வளோ சீக்கிரட்டா? அதைத்தான் கேட்டால் சொல்ல மாட்டேறான். என்ன அதுடா? ஏய் ஓப்பன் பண்ணுறா, எனக்கே ஆர்வமாக இருக்கு.
ஓ இதான் அந்த அத்தியாவசியமான ஐயா சாமி அத்தியாவசியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்திரை ஒன்று இன்னைக்கு வந்து தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம க்ரைம் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட யூடியூப் சேனல் தான், அதுதான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கண்டென்ட் வீடியோ, அப்புறம் ஒரு வெப்சீரிஸ்லாம் பண்ணியிருப்போம். ஸ்டார்டிங்லேயே வந்து காதலா காதலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருப்போம். 7 எபிசோட் இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை போயிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்படியே க்ரைம் பார்ட்னர் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.